ஆல வந்து அது இன்றைய வகுப்பு வந்து இன்றைய வகுப்பு மாத்திரம் பிந்தியிருந்தது. மற்றபடி ஏனைய வகுப்புகள் வந்து உங்களுக்குரிய நேரத்துக்கு அது ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும். சரியா? அப்ப இதுல நாங்கள் என்ன விடயம், எப்படியாக இந்த பரீட்சை வினாத்தாள்களை நீங்கள் எதிர்கொள்ள போறீங்கள்? அப்ப இதை பொறுத்தவரையில வந்து குறிப்பா நீங்கள் பார்க்கலாம் என்னென்றால், இந்த கடந்த வருட வினாக்கள் அல்லது கடந்த வருடங்கள்ல வந்த வினாத்தாள்களோட ஒப்படைக்க இந்த பாஸ் பேப்பர்ல வார விடயங்கள் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் எம்சிக்யூக்குல வந்து கேள்விகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் எம்சிக்யூல வந்து பாஸ் பேப்பருக்குள்ள எங்களுக்கு வந்த ஒரு 5 வருட பேப்பரை எடுத்தோம் என்றால் அந்த 5 வருட பேப்பர்லையும் வார விடயங்கள் தொடர்ச்சியாக திருப்பி எங்களுக்கு வினாக்களின் வடிவங்கள் சில வேலைகள்ல மாறுபட்டாலும் அந்த வினாக்கள் வந்து இருக்கு. அப்ப அதுக்கேற்ற விதத்துல நாங்கள் கட்டாயம் வந்து பரீட்சை நடந்து முடிந்த வினாத்தாள்கள் இந்த பாஸ் பேப்பர்ஸ் வந்து பார்க்க வேண்டி இருக்கும். அந்த பாஸ் பேப்பரை பார்க்கணும் என்றால் எங்களுக்கு பின்பகுதிகள் இந்த சிலபஸ் எல்லாமே வந்து நிறைவுக்கு வந்திருத்தல் வந்து அவசியமானது ஒன்றாக இருக்கலாம், இருக்க வேணும். அப்ப சிலபஸை வந்து நிறைவுக்கு கொண்டு வரணும் அல்லது நிறைவா இருந்திருந்தால் நாங்கள் அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் என்றால், நாங்கள் பெரும்பாலும் நீங்கள் பாடசாலைகளை பொறுத்தவரையில வந்து இந்த அபிவிருத்தி தொடர்பாடல் என்கின்ற பகுதி படிச்சு கொண்டு இருந்திருப்பீங்கள். பாடசாலைகளை பொறுத்தவரையில அபிவிருத்தி தொடர்பாடல் என்கின்ற பகுதி சில பாடசாலைகள்ல நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கலாம். அபிவிருத்தி தொடர்பாடல் சார்ந்த பகுதிகள் படித்திருப்பீங்க. அப்ப அதுல இருந்து நாங்கள் கொஞ்சம் துரிதோறும் மீட்டலுக்குள்ள போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கும். இந்த வகுப்புல நாங்கள் அதில இருந்து ஒரு துரித மீட்டலோட கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே நேரம் வந்து நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், இந்த வகுப்புல வந்து குறிப்பாக மாதிரி வினாத்தாள்கள், இப்ப உதாரணமா நாங்கள் மாதிரி வினாத்தாள்கள் என்னைக்கு கடந்த முறை நடைபெற்ற அல்லது நடைபெற்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த மாதிரி வினாத்தாள்கள் பற்றிய விடயங்களையும் நாங்கள் இந்த வகுப்புகள்ல வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்ப மாதிரி வினாத்தாள்கள் தொடர்பான விஷயங்கள்ல சரியா, குறிப்பாக வந்து நாங்கள் மாதிரி வினாத்தாள்கள் தொடர்பான விடயங்களை பொறுத்தவரையில வந்து ஹலோ சார், இந்த கிளாஸ் நடக்குது சார். இந்த மாதிரி வினாத்தாள்களை பொறுத்தவரையில பிள்ளைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், போன முறை ஃபைனல் எக்ஸாமை பொறுத்தவரையில எங்கள்கிட்ட வந்த இந்த மாதிரி அல்லது இந்த வினாத்தாள்கள்ல வர கேள்விகள் இதுகளை அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாங்கள் அதுக்கேற்ற விதத்துல இந்த தொண்டமனார் வினாத்தாளை இருக்கலாம் அல்லது ஏனைய விடயங்களை அடிப்படையாக கொண்டு கூட நாங்கள் இந்த விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல குறிப்பா நீங்கள் இந்த மாதிரி வினாத்தாள்கள் சார்ந்த பகுதிகளையும் வந்து நாங்கள் இதுல செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விடயங்களை வந்து மாறி செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும். சரிதானே? அப்ப அதுக்கேற்ற விதத்திலே நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொள்ளலாம். ஒவ்வொரு ஆசிரியர்களும் நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அது தொடர்பான விடயங்களை வந்து தெரியப்படுத்துவோம். சரியா? அப்ப அதுல நீங்கள் பயப்பட தேவையில்லை. அப்ப இதுல நாங்கள் இன்றைய நாள் வகுப்பை வந்து நாங்கள் வெற்றிகரமாக கொண்டு போகணும் என்றபடியா நான் இன்றைக்குத்தான் இந்த நிறைய விஷயம் உங்களுக்கு கதைச்சிருக்குது. அதாவது பாடம் சம்பந்தமான ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கதைத்திருக்கே தவிர நாங்கள் தொடர்ந்து இந்த விஷயங்கள் வந்து இதோட தொடர்பட்டு நாங்கள் கதைக்க மாட்டோம். சரியா? இனி நாங்கள் எங்களுடைய பாடத்திட்டத்தோடு தொடர்புடைய விடயங்களை பாத்திரம் நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுல குறிப்பாக இன்றைய நாள் வகுப்பை உங்களுக்கு நாங்கள் ஒரு அபிவிருத்தி தொடர்பாடல் சார்ந்த விடயங்களை கற்பிக்கின்ற ஒரு மாதிரி வகுப்பறையாக வந்து இன்றைய நாள் வகுப்பை நாங்கள் நகர்த்தலாம் என்று எதிர்பார்க்கிறேன். இல்லை என்றால் உங்களுக்கு மாதிரி வினாத்தாள் ஒன்றை செய்யறதுக்கு அது நாளைக்கு அல்லது நாளண்டைய வகுப்புகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். இன்றைக்கு நாங்கள் இந்த அபிவிருத்தி தொடர்பாடல் சார்ந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு, அபிவிருத்தி தொடர்பாடல் என்பது என்ன அல்லது அபிவிருத்தி தொடர்பாடல் என்னென்ன விஷயங்களை அடிப்படையாக கொண்டு தொழிற்படுகிறது அல்லது என்னென்ன விடயங்கள் அதுல முக்கியத்துவமானது, சரியா, அப்ப அதை அடிப்படையாக கொண்ட ஒரு மாதிரி வினாத்தாள் ஒரு வகுப்பாக வந்து நாங்கள் தேர்ச்சி 9 அந்த இந்த வகுப்பை வந்து நாங்கள் நகர்த்தக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல நாங்கள் குறிப்பாக வந்து இந்த நாங்கள் இந்த பாடப்பரப்பை பொறுத்தவரையில வந்து இது குறிப்பாக வந்து எங்களுடைய தேர்ச்சி 9 என்று சொல்லி பார்க்கிறோம். தேர்ச்சி 9வது பாடலகு. அப்ப இந்த தேர்ச்சி 9வது பாடலகாக வந்து அபிவிருத்திக்கான தொடர்பாடல் இருக்கு. பெரும்பாலான பாடசாலைகள்ல இது கற்பிக்கப்பட்டு கொண்டு இருந்திருக்கலாம். அப்படி கற்ற மாணவர்கள் இதை ஒரு மீட்டல் வகுப்பாக நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஒன்று இருக்கு. மீட்டல் வகுப்பாக நீங்கள் பார்க்கலாம். சரியா? அப்ப இதுல இந்த மியூட் பண்ணோணும் இல்லையல் கிருபராஜா. சரியா? இந்த அபிவிருத்திக்கான தொடர்பாடலை பொறுத்தவரையில
அபிவிருத்திக்கான தொடர்பாடல் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிற விஷயத்தை பொறுத்தவரையில வந்து என்னத்தோட தொடர்படுத்தி பார்க்கிறோம் என்றால், இது குறிப்பாக உலக நாடுகள்ல அபிவிருத்தி செயற்பாடுகள் நடைபெற்ற தன்மைகளை அடிப்படையாக கொண்டு உலகளாவிய ரீதியில அல்லது உலக நாடுகள்ல வந்து அபிவிருத்தி செயற்பாடுகள் நடைபெற்ற தன்மைகளை அடிப்படையாக கொண்டு இந்த தொடர்பாடல் பற்றி நாங்கள் பார்க்கிறோம். இந்த அபிவிருத்தி தொடர்பாடல் பற்றி என்னத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கிறோம் என்றால், உலக நாடுகள்ல அபிவிருத்தி சார் செயற்பாடுகள் நடைபெற்ற தன்மைகள் அல்லது நடைபெற்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இந்த அபிவிருத்திக்கான தொடர்பாடல் அல்லது அபிவிருத்தி தொடர்பாடல் பற்றி நாங்கள் பார்த்துக் கொள்றோம். அப்ப இதுல உலக நாடுகளை பொறுத்தவரையில ஏன் இந்த அபிவிருத்திக்கான தொடர்பாடல் என்ற பதம் வந்து எங்களிடத்திலே அறிமுகப்படுத்தப்படுது, ஏன் இந்த பதம் வந்து எங்கள் மத்தியில வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு, இந்த அபிவிருத்திக்கான தொடர்பாடல் என்ற விடயம் என்னத்தை அடிப்படையாக கொண்டது, சரியா? இந்த அபிவிருத்திக்கான தொடர்பாடல் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிற விஷயம் என்னத்தை அடிப்படையாக கொண்டு எங்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அல்லது என்ன விடயங்கள் வந்து இதுல செல்வாக்கு செலுத்துகிறது, சரியா? அப்ப இது வந்து மிக முக்கியமானதா இருக்கும். இந்த அபிவிருத்திக்கான தொடர்பாடல் என்ற பகுதியில வந்து இந்த பகுதிகள் வந்து முக்கியமானதா இருக்கும், சரியா? அப்ப இதுல இருக்கிற பிரதானமான பகுதி அல்லது விடயங்கள் என்று சொல்லி பார்க்கவில்லையால், இந்த எங்களுடைய உலக நாடுகளை பொறுத்தவரையில பிரதானமாக இரண்டு யுத்தங்கள் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. இரண்டு யுத்தங்களை வந்து நாங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த அல்லது முக்கியமான யுத்தங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இரண்டு யுத்தங்கள் என்று சொல்லி பார்க்கவில்லையால் நாங்கள் பிரதானமாக என்னத்தை பார்க்கிறோம் என்றால், முதலாம் உலக மகாயுத்தம், இரண்டாம் உலக மகாயுத்தம். இந்த இரண்டாம் உலக மகாயுத்த காலகட்டத்தை தொடர்ந்து தோற்றம் பெற்ற ஒரு தொடர்பாடலாகத்தான் இந்த அபிவிருத்திக்கான தொடர்பாடல் பற்றி நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாம் உலக மகாயுத்த காலகட்டத்தை தொடர்ந்து தோற்றம் பெற்ற ஒரு தொடர்பாடல் வழிமுறையாக வந்து நாங்கள் இந்த அபிவிருத்திக்கான தொடர்பாடலை வந்து பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த இரண்டாம் உலக மகாயுத்தம் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், 1939 1945 வரை நடைபெற்ற ஒரு யுத்தம். 1939 வரை உலக நாடுகள்ல எல்லா நாடுகள்லயும் தாக்கம் செலுத்தின ஒரு பிரதான யுத்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில நாங்கள் என்ன பிரதானமான அம்சம் என்று சொல்லி பார்க்கிறோம் என்றால், இதுல நாங்கள் பிரதானமாக வந்து எல்லா நாடுகளும் வந்து இந்த யுத்தத்துல ஈடுபடுகிறது. குறிப்பா உங்களுக்கு தெரியும், இந்த ஜெர்மனியால தொடக்கி வைக்கப்பட்ட யுத்தம் நேச நாடுகள் மற்றும் நட்பு இனத்தவர் என்ற வகையில வந்து இந்த யுத்தத்துல ஈடுபடுகிறார்கள். நேச நாடுகள் மற்றும் நட்பு நாடுகள் என்ற வகையில வந்து இந்த யுத்தத்துல வந்து ஈடுபட்டு கொண்டார்கள். அப்ப நேச நாடுகள் நட்பு நாடுகள் என்ற வகையில வந்து உலக நாடுகள் இரண்டு வகைப்பாட்டுக்குள்ள இந்த யுத்தத்துல ஈடுபட்டு இந்த இரண்டு வகைப்பாட்டுக்குள்ள யுத்தத்துல ஈடுபட்டிருக்க, குறிப்பாக வந்து இந்த யுத்தத்தை தொடக்கி வைத்த ஜெர்மனி, சரியா, இறுதியாக வந்து என்ன நடக்குது, ஜப்பான் மீது அணுகுண்டு வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த யுத்தத்துல நேரடியாக ஐரோப்பா கண்டத்தை சேர்ந்த மக்கள் எல்லாருமே ஈடுபட்டு கொண்டார்கள். ஐரோப்பா கண்டத்துல சேர்ந்த அரசியல்வாதிகள், ஐரோப்பா கண்டத்துல இருந்த இப்ப முசோலினியா இருக்கலாம், இத்தாலிய நாட்டை சேர்ந்த முசோலினியா இருக்கலாம், ஹிட்லரா இருக்கலாம், இப்படியான பிரபலமான நபர்கள் எல்லாருமே இந்த யுத்தத்துல ஈடுபட்டார்கள். அந்த மக்கள் எல்லாருமே யுத்தத்துல ஈடுபட்டார்கள். யுத்தம் 1945 நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டதோடு, யுத்தம் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பிறகு ஐக்கிய நாடுகள் சபை வந்து ஸ்தாபிக்கப்படுது. இந்த ஐக்கிய நாடுகள் சபை 1945 10 ஸ்தாபிக்கப்படுகிறது. யுத்தம் 1945 8 நிறைவுக்கு கொண்டு வரப்படுகிறது. குறிப்பா ஜப்பான் மீது அணுகுண்டு வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதால உலக நாடுகள் அனைத்தும் இணைந்து ஏதோ ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு வரப்பட்டு இந்த யுத்தம் நிறைவுக்கு கொண்டு வரப்படுகிறது. ஒரு புறம் ஹிட்லருக்கு என்ன நடந்ததுன்றது இன்று வரைக்கும் தெரியாத வகையில இந்த யுத்தம் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டு விட்டது. இந்த யுத்தத்துக்கு பிறகு இந்த யுத்தத்துல நேரடியாக ஈடுபட்ட நாட்டு மக்கள் எல்லாருமே என்ன செய்கிறார்கள், குறிப்பாக வந்து அவர்கள் அபிவிருத்தியை நோக்கி நகர்றார்கள். ஐரோப்பா நாடுகளை பொறுத்தவரையிலே அல்லது யுத்தத்துல நேரடியாக ஈடுபட்ட மக்கள் அனைவருமே அபிவிருத்தி செயற்பாடுகள்ல தங்களை இணைத்து கொள்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள், துரிதமான அபிவிருத்தி சார் செயற்பாடுகளை நோக்கி அவர்கள் நகரவழிக்கிறார்கள். அப்படி துரித அபிவிருத்தி செயற்பாடுகளை நோக்கி நகரவழிக்கிட்டதனுடைய பேராக ஐரோப்பிய மேலைத்தைய நாடுகள் எல்லாமே, இப்ப நீங்கள் ஜப்பானை பொறுத்தவரையில குறிப்பா பார்க்கலாம், ஜப்பான் நாடு உட்பட அனைத்தும் அபிவிருத்தி அடைந்த நாடுகளாக மாற்றம் அடைந்து விட்டது. ஆனால்
இந்த யுத்தத்துல நேரடியாக ஈடுபடாத எங்களுடைய பிரதேசம், எங்களுடைய நாடுகள், குறிப்பாக இந்த ஆசிய வலிய நாடுகளாயிருக்கலாம், அல்லது இந்த மூன்றாம் உலக நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற ஆப்பிரிக்க வலிய நாடுகளாயிருக்கலாம், இப்படி இருக்கிற நாடுகள் எல்லாமே யுத்தத்துல நேரடியாக ஈடுபடவில்லை. இந்த யுத்தத்துல நேரடியாக ஈடுபடாத நாடுகள் உண்மையில என்ன நடந்திருக்கணும், அபிவிருத்தி அடைந்த நாடுகளாக மாற்றம் அடைந்திருக்கணும். ஏன் யுத்தத்துல நேரடியாக ஈடுபட்ட நாடுகள் வந்து அபிவிருத்தி சார் அல்லது அபிவிருத்தியோட தொடர்பு பட்டு அதுகள் வளர்ச்சி அடைந்த நாடுகளாக மாற்றம் அடைந்து விட்டது. பொருளாதார ரீதியில டெவலப் ஆகியிருக்குது, கல்வி ரீதியில அபிவிருத்தி அடைஞ்சிருக்குது, சுகாதார ரீதியில அபிவிருத்தி அடைஞ்சிருக்குது, கலாச்சார விடயத்திலே அபிவிருத்தி அடைஞ்சிருக்குது. அந்த நாடுகள் எல்லாமே யுத்தத்தை அனுபவித்த நாடுகள், யுத்தத்தை அனுபவித்த பிரதேசங்கள் துரித அபிவிருத்தியில தங்களை இணைத்துக் கொள்ளுது. ஆனால் நேரடியாக யுத்தத்துல ஈடுபடாத நாடுகள் அல்லது யுத்தத்துல வந்து தங்களை இணைத்துக் கொள்ளாத நாடுகளான இந்த ஆசிய வலய நாடுகள், இப்படியான நாடுகள் வந்து அபிவிருத்தி அடையல. அப்ப இந்த நாடுகள் ஏன் அபிவிருத்தி அடையவில்லை என்று சொல்லி யுனெஸ்கோ ஆராய்து. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பிரதான ஒரு நிறுவனம், பிரதான ஒரு ஸ்தாபனம் யுனெஸ்கோ. இந்த யுனெஸ்கோ என்ன செய்யுது, இந்த நாடுகள்ல ஏன் அபிவிருத்தி செயற்பாடுகள் வந்து சாத்தியப்படையில, இந்த நாடுகள்ல ஏன் அபிவிருத்தி சார் வேலை திட்டங்கள் வந்து சாத்தியப்படவில்லை என்பது தொடர்பாக இந்த யுனெஸ்கோ ஆராய்ந்து, அப்படி ஆராய்ந்ததனுடைய பெறுபேறாகத்தான் இந்த அபிவிருத்திக்கான தொடர்பாடல் என்ற பதம் வந்து இங்க தோற்றம் பெறுகுது. அப்படி ஆராய்ந்ததனுடைய பெறுபேறு, அப்ப யுனெஸ்கோ ஆராய்ந்ததனுடைய பெறுபேறு பார்க்குது என்னென்றால், இந்த கிழக்கிய நாடுகளை பொறுத்தவரையில, எங்களுடைய நாடுகளை பொறுத்தவரையில, இந்த நாடுகள்ல பின்பற்றப்படுகின்ற பழக்க வழக்கங்கள், சமூக நம்பிக்கைகள், மற்றது வந்து நாங்கள் பின்பற்றி கொள்ளுகின்ற சமூக கட்டமைப்புகள், சமூக பழக்க வழக்கங்கள், இப்ப 1950களில் பெண்கள் கல்வி கற்பது கூட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முடிவாக இருக்கே இலங்கை போன்ற நாடுகள்ல, ஒரு வயது வந்தவுடனும் திருமண நடைமுறைகள் தான் இருந்தது, பெண்கள் குறிப்பாக வெளியில நடமாடுற சுதந்திரம் எல்லாமே இருக்கையில. ஆனால் வெளிநாடுகளை பொறுத்தவரையில அந்த சுதந்திரம் அந்த தன்மைகள் எல்லாமே வந்து வந்துட்டு, எங்கள்கிட்ட ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கட்டுப்பாடுகள், பழக்க வழக்க ரீதியில கட்டுப்பாடுகள், மற்றது எங்களோட வாழ்க்கை முறை எல்லாமே வித்தியாசமானதாக இருந்தது. ஆனால் மேற்கத்திய நாடுகளை பொறுத்தவரையில வாழ்க்கைய வந்து ஒரு விதமான, அதாவது வந்து தொழில் அல்லது பொருளாதார ரீதியிலான முன்னேற்றத்தை பற்றி பார்த்தார்களே தவிர குடும்ப வாழ்வியல வந்து அவர்கள் பெரிதாக பார்க்கல. அப்ப ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடுகள் நிறைய இருந்தது. இதனால அந்த பிரதேச நாடுகள் வந்து என்ன செய்தது, அபிவிருத்தி அடைந்த நாடுகளாக மாற்றம் அடைய வலிக்கின்றது. அப்ப எங்கட நாடுகளை ஏன் அபிவிருத்தி அடைந்த நாடுகளாக மாற்றம் அடையவில்லை, எங்களுடைய நாடுகள்ல ஏன் அபிவிருத்தி வந்து சாத்தியப்படவில்லை என்று சொல்லி யுனெஸ்கோ ஆராய்ந்ததனுடைய பெறுபேறு தான். யுனெஸ்கோ பார்க்குது என்னென்றால், எங்கட இந்த கிழக்கிய நாடுகள்ல பின்பற்றப்பட்ட பழக்க வழக்கங்கள், கட்டமைப்புகள், சமூக கலாச்சார பின்னணிகள் எல்லாமே அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு தடையாக இருக்கிறது. ஆகவே இந்த நாட்டு மக்களை அபிவிருத்தியின்பால் இணைத்துக் கொள்ளணும் என்றால் இந்த சமூக கட்டமைப்பையோ பழக்க வழக்கங்களையோ, இப்ப பாருங்க அரசியல்ல கூட, அரசியல்வாதிகள் கூட இப்ப பௌத்த தேரர்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் இதெல்லாத்தையும் பெற்றுத்தான் தேர்தல் அறிவிப்பையே முன்வைக்கிறார்கள். ஒரு ரோட்டு போடுறென்றால் கூட இலங்கை போன்ற நாடுகள்ல வந்து இப்ப ஐயர் இருந்து கிரியைகள் எல்லாம் செய்ததுதான் ரோட்டு வேலை திட்டம் கூட நடக்குது எங்களுடைய நாடுகள்ல. அப்ப எங்களுடைய நாடுகள் எல்லாமே மதம் சார் பிணைப்புகளை அடிப்படையாக கொண்டும், சரியா, அதாவது மக்களுடைய பழக்க வழக்கங்கள், சமூக கட்டமைப்புகளை அடிப்படையாக கொண்டும் இயங்குது. இப்ப நீங்கள் ஃபைனல் எக்ஸாமுக்கு போவேக்க கட்டாயம் 10 கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு தான் எக்ஸாமுக்கு போவீங்க. எக்ஸாமுக்கு பிந்தி போனாலும் பரவாயில்லை, ஆனால் கோயிலுக்கு போகாமல் எக்ஸாமுக்கு போக மாட்டீங்க. இது எங்கள்கிட்டயும் இருக்கு, உங்கள்கிட்டயும் இருக்கு. அப்ப இது என்னத்தோட சம்பந்தப்படுது, எங்கடே ஒரு பழக்க வழக்கம், ஒரு நம்பிக்கை. அப்ப இதுகளை அடிப்படையாக கொண்டிருக்கிற இந்த பிரதேச மக்களை அபிவிருத்தியின்பால் நாங்கள் கொண்டு போகணும் என்றால், இந்த மக்களை அபிவிருத்தியின்பால் நாங்கள் நகர்த்தோணும் என்றால், கட்டாயம் அவர்களை அங்கீகரிக்கக்கூடிய அல்லது அவர்களுக்கு ஏற்ற விதமான ஒரு தொடர்பாடல் முறையை அறிமுகப்படுத்த வேண்டும். கட்டாயம் அவர்களுக்கு ஏற்ற விதமான அல்லது அவர்களை அங்கீகரிக்கக்கூடிய அல்லது அவர்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு தொடர்பாடல் முறையை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக கொண்டுவரப்பட்ட ஒரு தொடர்பாடல் தான் இந்த அபிவிருத்திக்கான தொடர்பாடல். அதாவது இப்ப உதாரணமா பாத்தீங்களா, இங்க எங்கட நாட்டில ஒரு அபிவிருத்தி வேலை திட்டம் ஒன்று நடத்த வேண்டும் என்றால் அதுக்குரிய ஒரு தொடர்பாடலை பயன்படுத்தணும், அதுக்குரிய ஒரு தொடர்பாடல் செயல்முறையை பயன்படுத்தணும்.
அப்ப அதுக்குரிய ஒரு தொடர்பாடல் செயல்முறையை பயன்படுத்த வேணும் என்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு பாடத்திட்டம் தான், ஒரு ஒரு விடயம் தான் இந்த அபிவிருத்திக்கான தொடர்பாடு. அப்ப டெவலப்மெண்ட் ஒன்றுக்காக நாங்கள் தொடர்பாடலை எப்படி பயன்படுத்துறோம், ஒரு அபிவிருத்திக்காக தொடர்பாடலை எப்படி பயன்படுத்துறோம். இப்ப பாருங்க நீங்கள் இந்த கொரோனா இடர்காலம் எல்லாருக்குமே ₹5,000 கொடுப்பனவு என்று சொல்லி அறிவிக்கப்பட்டு அரசு உத்தியோகத்தர்கள் தவிர்ந்த அனைவருக்கும் வழங்கப்படுது. அதையும் குறிப்பா வந்து சமுத்தி உத்தியோகத்தர்களுக்கு முன்னுரிமையாக்கும் சமுத்தி காட்டியிருக்கிறார்களுக்கு பிறகு படிப்படியாக இனி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்று சொல்லி அரசாங்கம் அறிவித்திருக்கு. அப்ப இது என்னத்தோடு சம்பந்தப்படுது, இந்த நாட்டு மக்களுக்கான ஒரு அபிவிருத்தி செயற்பாடு என்று சொல்லி சொல்றாங்க. ஆனால் அது அபிவிருத்தியோ என்னவோ தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு வகையில இது ஒரு தொடர்பாடு. இதே மாதிரி இப்ப நீங்கள் நீர்கொழும்பு பானாந்துறையிலிருந்து நீர்கொழும்பு வரையான இந்த கடல் பிராந்தியத்துல வந்து கப்பல் எரியுது, கப்பல் நீர்ல மூழ்கி கொண்டு போகுது. இது நாட்டின் நீண்டகால கடல் வளத்துல வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகுது. அப்ப இது பற்றிய ஒரு விளக்கத்தை நாங்கள் மக்கள் மத்தியில கொண்டு போறோம் என்றால், மக்களுக்கு அது பற்றிய ஒரு தகவலை கொண்டு போறோம் என்றால், அது அபிவிருத்திக்கான தொடர்பாடல் சார்ந்த ஒரு பிரச்சனையோட தொடர்படுகிறது. அபிவிருத்திக்கான செயற்பாடுகளோட, அபிவிருத்திக்கான ஒரு வேலை திட்டம் சார்ந்த விடயங்களோட தொடர்படுகின்ற ஒரு விடயங்கள் தான். அப்ப இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வுகள், மற்றது உங்கள் நீங்கள் என்ன விதங்கள்ல டெவலப் ஆகணும்ன்றது பற்றியதான விஷயங்கள், அதுகளை எல்லாத்தையும் கலந்துரையாடுகின்ற அல்லது அதை பற்றி நாங்கள் கன்சிடர் பண்ற ஒரு தொடர்பாடலாகத்தான் இந்த விஷயத்தை வந்து பாக்குறோம். இது ஒரு பேக்ரவுண்டா நீங்கள் இந்த விஷயத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் இனி இந்த பாடத்துக்குள்ள போகலாம். இந்த விடயங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த பாடம் சம்பந்தமான விஷயம், இதுக்கு நான் மேலோட்டமாகத்தான் சில விஷயங்களை சொல்லிக்கொண்டு போக போறேன். இப்ப எல்லாத்தையும் முக்கியமா நின்று பார்க்க வேண்டிய தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் நீங்கள் பாடசாலைகள்ல இந்த விடயங்களை வந்து நீங்கள் பார்த்திருப்பீங்கள். ஆகவே நாங்கள் மேலோட்டமாக இந்த விடயங்களை வந்து நாங்கள் நகர்த்தக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இந்த அபிவிருத்திக்கான தொடர்பாடல் பற்றிய விடயத்தை நாங்கள் பார்க்கணும்ன்றதுக்காக இதன் பேக்ரவுண்ட், அதாவது எப்படி உலக மகா யுத்தம் நடைபெற்றது, உலக மகா யுத்தத்தினுடைய செயற்பாடுகள் எப்படி எங்கள்ல தாக்கம் செலுத்துது, என்னென்ன விஷயங்களை அடிப்படையாக கொண்டு இதை பற்றி நாங்கள் பார்த்து கொள்றோம். சரியா? அப்ப இதுல பிரதானமாக உங்களுக்கு அதுல ஸ்லைட்ல வந்து இதுல நாங்கள் போட்டிருக்கிறோம். சரியா? அப்ப இதுல நீங்கள் பார்த்தால் தெரியும், குறிப்பா வந்து இந்த அபிவிருத்திக்கான தொடர்பாடல் அல்லது விடயம் என்றது என்ன விஷயங்களை அடிப்படையாக கொண்டது. இதை நீங்கள் வேணுமென்றால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளலாம், இல்லையா? பிரச்சனை இல்லை. இந்த அபிவிருத்திக்கான தொடர்பாடல் என்றது வந்து ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு ஊக்கமளித்துக் கொள்வதற்கு அதற்குரிய தொடர்பாடல் முறையை பயன்படுத்துதல், அந்த நாட்டு மக்களுக்கு அதுக்குரிய தொடர்பாடல் முறை அல்லது அதுக்குரிய விடயத்தை வந்து நாங்கள் பயன்படுத்திக் கொள்றது அபிவிருத்திக்கான தொடர்பாடல் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அபிவிருத்திக்கான தொடர்பாடல் பற்றி நாங்கள் பார்க்கணும் என்றால் அபிவிருத்தி என்கின்ற பதத்தை பற்றி நாங்கள் நோக்கிக் கொள்ளணும். அபிவிருத்தி என்றால் என்ன? இந்த அபிவிருத்தி என்ற விஷயம் வந்து ஒரு குறையான விடயத்திலிருந்து ஒரு நிறைவை நோக்கி நாங்கள் நகருதல், ஒரு குறையான விடயத்திலிருந்து ஒரு நிறைவை நோக்கி நாங்கள் நகர்ந்தோம் என்றால் அங்கு எங்களுக்கு என்ன இருக்கு? இந்த அபிவிருத்தி பற்றிய விஷயம் வந்து இருக்கு. இந்த குறையான விஷயம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கறது பிள்ளைகள் என்னத்தோடு தொடர்படுகிறது என்றால், இந்த குறையா, இப்ப உதாரணமா நீங்கள் இந்த முறை எக்ஸாமை பொறுத்தவரையில வந்து எக்ஸாமுக்கு நீங்கள் ஒரு 50 marks எடுக்கிறீங்க என்றால், அடுத்த முறை 70 marks எடுக்கிறீங்க என்றால் ஒரு டெவலப்மெண்ட் ஒன்று இருக்கு. உங்கள்கிட்ட இருந்து ஒரு வளர்ச்சி ஒன்று இருக்கு, ஒரு விருத்தி ஒன்று இருக்குது. அப்ப உங்கள்கிட்ட இருந்து ஒரு வளர்ச்சி அல்லது விருத்தி ஒன்று காணப்படுகிறது அதுல. அப்ப ஒரு டெவலப்மெண்ட்டை பற்றி நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து காணப்படுகிறது. அப்ப குறையான விடயத்திலிருந்து நீங்கள் நிறைவை நோக்கி நகர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி இப்ப இவ்வளவு நாளும் குன்றும் குழியுமாக இருந்த பிரதேசம் வந்து இப்ப டெவலப் பண்ணப்படுகிறது, இப்ப ஒரு வளர்ச்சி நிலையை நோக்கி காட்டப்படுகிறது என்றால், இவ்வளவு நாளும் குன்றும் குழியுமாக காணப்பட்ட பிரதேசத்தை வந்து நாங்கள் இப்ப கொஞ்சம் டெவலப் அடிப்படையாக கொண்டு, அதாவது ஹாப்பட் ரோட்டோ அல்லது ஏதோ ஒரு விதத்துல வந்து அது மாற்றி அமைத்திருக்கிறோம் என்றால் அங்கே ஒரு வளர்ச்சி நிலை இருக்கு, ஒரு அபிவிருத்தி இருக்கு. இப்ப நீங்கள் ரியலான உதாரணங்களை போடலாம் இல்லையா? இப்ப ஜாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையில ஜாழ்ப்பாணத்துல வந்து குறிப்பாக வந்து நீங்கள் பார்க்கலாம் என்ன தேடிப்படியாக கொண்டது என்றால், இப்ப இந்த தூர்வாரும் பணிகள் நடக்குது. இது மாநகர சபை ஏரியாக்குள்ள வந்து இந்த கழிவு வாய்க்கால் தூர்வாருகின்ற பணிகள் நடக்குது. இது என்ன? இது ஒரு வெள்ள நீர் தங்கி நிக்குது, இது என்னது ஒரு குறையான ஒரு விஷயத்த ஒரு டெவலப் பண்ணப்படுது, அந்த விஷயங்களை வந்து சரி செய்யப்படுகிறது என்றால் அங்கே ஒரு அபிவிருத்தி பற்றிய சிந்தனையை பற்றி நாங்கள் பார்க்கலாம். இந்த அபிவிருத்தி என்ற பதம் வந்து 18ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட கைத்தொழில் புரட்சியின் பின்னர் அறிமுகப்படுத்தப்படுது. அதுக்கு முதலே எங்கள்ட்ட அபிவிருத்தி இருக்கு. இப்ப 18ஆம் நூற்றாண்டுன்றது பிள்ளைகள் 1700கள், 1700கள்ல இருந்து இருக்கிற ஒரு பகுதியை வந்து நாங்கள் 18ஆம் நூற்றாண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இதுக்கு முதலே எங்கள்ட்ட என்ன இருக்கு? அபிவிருத்தி சார்ந்த விடயங்கள், அபிவிருத்தி பற்றிய எண்ணக்கருக்கள் எல்லாமே இருக்கு. ஆரம்ப காலகட்டங்கள்ல எல்லாம் இப்ப குளங்களை நிர்மாணித்தார்கள் மன்னர்கள், விவசாய நடவடிக்கைகளுக்கு உதவினார்கள். நீங்கள் வரலாறுல எல்லாம் சின்ன வகுப்பிலிருந்து படிச்சு கொண்டு வாரீங்க. இப்ப
வரலாறு போன்ற விடயங்கள் எல்லாம் சின்ன வகுப்பில இருந்து நீங்கள் நேரீங்கள் படிக்கிறீர்கள். சின்ன வகுப்பில இருந்து இது தொடர்பான விடயங்கள் பார்த்திருக்கிறீர்கள். மன்னர்கள் எப்படி அபிவிருத்தி சார் செயற்பாடுகளுக்கு உதவினார்கள், அப்ப இப்படி எல்லாம் நிறைய விடயங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்ப இது அபிவிருத்தியோட சம்பந்தப்படுகின்ற அல்லது அபிவிருத்தியோட தொடர்புடைய விடயங்களாக வந்து இருக்கும். அபிவிருத்தியோட தொடர்புடைய அல்லது அபிவிருத்தியோட சம்பந்தப்படுகின்ற ஒரு விடயங்களாக வந்து இருக்கும். அப்ப இந்த அபிவிருத்தி என்ற ஒரு பத ரீதியிலான விடயம், அபிவிருத்தி என்ற ஒரு பத ரீதியிலான அல்லது பத ரீதியிலான அம்சம் எப்ப எங்களுக்குள்ள அறிமுகமானது அல்லது அறிமுகப்படுத்தப்பட்டது என்று சொல்லி பார்த்தோம் என்றால், குறிப்பா வந்து நாங்கள் அபிவிருத்தி என்ற பதம் வந்து எப்ப எங்களுக்குள்ள அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படி என்று சொல்லி பார்த்தோம் என்றால், 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு. அதுல குறிப்பா நாங்கள் பிரதானமாக இந்த அபிவிருத்தி என்ற பதத்துல நாங்கள் என்ன பிரதானமான விஷயத்தை வந்து இதுல பாக்குறோம் என்றால், ஒன்று இந்த அபிவிருத்தி என்கின்ற பதம் என்னத்துல தங்கி இருக்கின்றால், ஒன்று விவசாயம் மற்றும் கைத்தொழில் சார்ந்த விடயங்களை தரம் உயர்த்துதல். ஆரம்பத்துல 18ஆம் நூற்றாண்டுல கொண்டு வரையக்க வந்து விவசாயம் மற்றும் கைத்தொழில் தயாரிப்புகளை வந்து தரம் உயர்த்துதல் மற்றும் தனிநபர் வருமானத்தை அதிகரித்தல் என்று சொல்லி சொல்லப்படுது. தனிநபர் வருமானத்தை அதிகரித்தல். அப்ப இந்த ரெண்டு பதங்களை அடிப்படையாக கொண்டுதான் ஆரம்பத்தில் அபிவிருத்தி என்ற விடயங்கள் வந்து முன்வைக்கப்பட்டது. அபிவிருத்தி என்ற பதம் வந்து ஒன்று விவசாய மற்றும் கைத்தொழில் தயாரிப்புகளை தரம் உயர்த்துதல், ரெண்டாவது பகுதி வந்து நாங்கள் தனிநபர் வருமானத்தை அதிகரித்தல். அப்ப அது தொடர்பான விடயங்களை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் இந்த அபிவிருத்தி பற்றிய விடயங்களை வந்து பார்த்துக் கொள்றோம். இந்த அபிவிருத்தி செயற்பாடுகளை அடிப்படையாக கொண்டு பிள்ளைய நாங்கள் இந்த உலக நாடுகளை வந்து மூன்று வகைப்பாட்டுக்குள்ள கொண்டு வரோம். மூன்று வகைப்பாட்டுக்குள்ள நாங்கள் இந்த உலக நாடுகளை வகைப்படுத்துறோம். அபிவிருத்தி சார் செயற்பாடுகளை அடிப்படையாக கொண்டு குறிப்பாக நாங்கள் இந்த முதலாம் உலக நாடுகள், இரண்டாம் உலக நாடுகள், மூன்றாம் உலக நாடுகள் என்று சொல்லி வகைப்படுத்துறோம். இந்த முதலாம் உலக இதை நீங்கள் எல்லா பாடப்பரப்பிலையும் எல்லா விடயங்கள்லையும் வந்து பார்த்துக்கொள்ற ஒரு பகுதி, ஒரு வகைப்பாடு, சரியா? இந்த முதலாம் உலக நாடுகள் என்று சொல்லி நாங்கள் பாக்குறது வந்து இந்த முதலாளித்துவ சிந்தனையை அடிப்படையாக கொண்ட நாடுகள். பிள்ளைகள் இந்த இது மியூட் பண்ணி இருக்கணும், அதை ஒன் பண்ணாதேங்கோ, சரியா? என்றால் இதுல இருக்கிற நிறைய பேர், சரியா? ரைட். அப்ப இந்த முதலாம் உலக நாடுகளை பொறுத்தவரையில பிள்ளைகள், இந்த முதலாம் உலக நாடுகள் என்னத்தை அடிப்படையாக கொண்டது என்றால், இந்த முதலாளித்துவ சிந்தனையுடைய பணக்கார வர்க்க நாடுகளை நாங்கள் முதலாம் உலக நாடுகள் என்று சொல்லி சொல்றோம். இந்த முதலாளித்துவ சிந்தனையுடைய பணக்கார வர்க்க நாடுகளை வந்து நாங்கள் என்னென்னு சொல்றோம், இந்த முதலாம் உலக நாடுகள் அப்படி என்று சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த முதலாளித்துவ சிந்தனையை அடிப்படையாக கொண்டு தங்களுடைய அபிவிருத்தி சார் செயற்பாடுகளை முன்னெடுத்துக் கொள்ளுகின்ற நாடுகள் இதுல உள்ளடங்குது. அபிவிருத்தி அடைந்த நாடுகள், இந்த முதலாம் உலக நாடுகளை நாங்கள் சொல்லலாம், அபிவிருத்தி அடைந்த நாடுகள், வளர்ச்சி அடைந்த நாடுகள், பணக்கார வர்க்க நாடுகள் என்று சொல்லி சொல்றோம். இது டெவலப் அடைந்த நாடுகளாக இருக்கும். இதுல குறிப்பா வந்து இந்த மொத்த தேசிய உற்பத்தி வந்து சந்தை பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடைந்ததா இருக்கும், ஜிடிபி, சரிதானே? அப்ப இதுக்குள்ளே உள்ளடங்குற நாடுகள் அதுல ஸ்கிரீன்ல பார்க்க தெரியும், ஐக்கிய அமெரிக்கா, ஐக்கிய ராஜ்யம், ஜப்பான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, சரிதானே, இஸ்ரேல், கனடா போன்ற நாடுகள் எல்லாமே இதுக்குள்ள வருது. இதே மாதிரி இரண்டாம் உலக நாடுகளும் வந்து அபிவிருத்தி செயற்பாடுகள்ல வந்து நன்கு வளர்ச்சி அடைந்த நாடுகள். இந்த நாடுகள் எல்லாமே இரண்டாம் உலக மகாயுத்தத்துல ஈடுபட்ட நாடுகள், ஆனால் அவை எல்லாமே வளர்ச்சி அடைந்த நாடுகளாக இருக்கு. இந்த இரண்டாம் உலக நாடுகளுக்குள்ள குறிப்பா நாங்கள் இந்த சோவியத் பொது உடைமை கொள்கையை பின்பற்றுகின்ற நாடுகளை நாங்கள் பார்க்கிறோம். அதுல ஐக்கிய சோவியத் சோசியலிச குடியரசு, குறிப்பா வந்து ரஷ்யான்னு சொல்லி பாக்குறோம். இந்த ரஷ்யாவா இருக்கலாம், சீனாவா இருக்கலாம், கியூபாவா இருக்கலாம், இப்படியான நாடுகள் எல்லாமே சரியா, இந்த நாடுகள் எல்லாமே இந்த இரண்டாம் உலக நாடுகள் என்ற வகைப்பாட்டுக்குள்ள அந்த பாக்குறோம். ஆனா இந்த நாடுகளும் வந்து எங்களிடத்துல டெவலப் அடைந்த அல்லது அபிவிருத்தி அடைந்த நாடுகளாகத்தான் பார்க்க